சொல்லிட்டு. சே, கனவா போச்சே, கனவுல பாக்குறதுக்கே இவ்வளவு தூரம் ஆச்சரியமா இருக்கே, நிஜத்துல போய் பார்த்தா எப்படி இருக்கும்? ஆமாங்க, நிஜத்துல இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. பர்சிவரன்ஸ் அப்படின்ற ஒரு ரோவர் செவ்வாய்க்கிழமை நோக்கி போயிட்டு இருக்கு. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, இந்த பர்சிவரன்ஸ் ரோவரை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம பர்சிவரன்ஸ் ரோவர்ஸ் பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பேசலாம். இதுக்கு முன்னாடி 2012 கியூரியாசிட்டி அப்படின்ற ஒரு ரோவரை நம்ம அனுப்பிச்சிருந்தோம். மனிதர்களால் அனுப்பப்பட்ட ஒரு ரோவர். இந்த ரோவர் செவ்வாய்க்கோள்ல வந்து உயிர்கள் வாழ்றதுக்கான சாத்தியக்கூறுகள் ஏதாவது இருக்கா, இதுக்கு முன்னாடி ஏதாவது உயிர்கள் வாழ்ந்திருந்ததா அப்படின்ற விஷயங்களை சோதனை பண்றதுக்காக யூஎஸ்ல இருந்து நாசா விண்வெளி ஆய்வு மையம் வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. சோ அதே மாதிரியான ஒரு ரோவர் தான் இந்த பர்சிவரன்ஸ் ரோவரும். பட் இன்னும் ரொம்ப அதிகப்படியான சொபஸ்டிகேட்டடான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம இந்த பர்சிவரன்ஸ் ரோவரை அனுப்புறதுக்கு தயாராயிருக்கோம். சரி, இந்த பர்சிவரன்ஸ் ரோவர் வந்து ஒரு சாதாரண விஷயம் எல்லாம் இல்ல. ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு விஞ்ஞானிகள் நிறைய பேர் அவங்களோட டைம் இதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி உருவாக்குன ஒரு பிரம்மாண்டமான ஒரு ரோவர்னு சொல்லலாம். இந்த பெர்சிவரன்ஸ் ரோவர்ல இருக்கக்கூடிய நிறைய ஆய்வு கருவிகள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் ராப்பகலா தயாரிச்சது மட்டும் இல்லாம அதை நிறைய டெஸ்டிங்கெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. குறிப்பா நார்வேல போயிட்டு ரேடார் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. வட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நெவேதா டெசர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலைவனம் இருக்கு. அந்த பாலைவனத்துல அங்கெங்கே ஆட்கள் அனுப்பாட்டி அந்த கருவி சரியா வேலை செய்யுதா, ஒவ்வொரு உபகரணமும் எப்படி வேலை செய்யுது, இன்ஸ்ட்ருமெண்ட் வேலை செய்யுது அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப டீட்டெயிலா ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு கடுமையான உழைப்புல இருந்துதான் வந்து ஒவ்வொரு விஞ்ஞானியோட வேர்வையில இருந்துதான் வந்து இந்த மாதிரியான ரோவர்ஸ் எல்லாமே வந்து உருவாகி வந்திருக்கு. ஸோ இந்த ரோவர் என்ன பண்ண போகுதுன்னா செவ்வாய்க்கோளுக்கு போயிட்டு ஆய்வுகளை மேற்கொள்ள போகுது. சரி, இந்த ரோவர் வந்து என்னைக்கு லேண்ட் ஆக போகுது, எங்க லேண்ட் ஆக போகுது, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்ன, இந்த ரோவர்ல இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கு, இதை பத்தின விஷயங்களை தொடர்ச்சியா நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த பர்சிவரன்ஸ் ரோவர் அப்படின்றது வந்து வர பிப்ரவரி 18 இந்திய நேரப்படி 1:30 போய் செவ்வாயில லேண்ட் ஆக போகுது. சோ அவ்வளவு ஒரு சுவாரஸ்யமான ரோவரை நீங்களும் பாக்குறதுக்கு தயாரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவசியம் எங்களோட இணைஞ்சிருங்க. அந்த ரோவரை பத்தின இன்னும் அதிகப்படியான விஷயங்களை நம்ம நாட்கள் நெருங்க நெருங்க வந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். சோ இந்த பெர்சிவரன்ஸ் ரோவர் எங்க போய் லேண்ட் ஆக போகுது அப்படின்னா ஜெசீரோ கிரேட்டர் அப்படின்ற இடத்துலதான் லேண்ட் ஆக போகுது. அந்த ஜெசீரோ கிரேட்டர் ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் பார்க்கணும்னா, ரொம்ப பழமையான களிமண் படிவுகள் இருக்கிறது மாதிரியான ஒரு கிரேட்டர் தான் அந்த ஜெசீரோ கிரேட்டர். கிட்டத்தட்ட 49 கிலோமீட்டர் விட்டம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கிரேட்டர் அது. கிரேட்டர் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியப்பட வேணாம், ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய பள்ளம் தான். செவ்வாய்க்கோள் உருவான காலகட்டத்திலேயே வந்து நிறைய விண்கற்கள் வந்து அந்த கோள் மேல மோதி இருக்கும் இல்லையா, அந்த ஹெவி பம்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த காலகட்டத்தில் உருவான ஒரு பெரிய கிரேட்டர் தான் அந்த ஜெசீரோ கிரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஜெசீரோ கிரேட்டர் அப்படின்றதுக்கான பேர் எங்க இருந்து வந்துச்சுன்னா, ஒரு போஸ்டியன் பேர்ல இருந்தா வந்திருக்கு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா குளம் அப்படின்ற பேர்ல வந்து அர்த்தம் வச்சிருக்காங்க. சோதனை பண்ண போறாங்க. சோ இந்த விஷயத்தான் பெர்சிவரன்ஸ் ரோவரும் வந்து அதிகப்படியான ஆய்வுக்கு உட்படுத்த போகுது. முதன்மையா வந்து இந்த ஜெசீரோ கிரேட்டர்ல வந்து களிமண் இருக்குதா இல்லையா அப்படின்றத வந்து யாரு கண்டுபிடிச்சது அப்படின்னா, மார்ஸ் ரெக்கனைசன்ஸ் ஆர்பிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்பிட்டரை இதுக்கு முன்னாடி அனுப்பிச்சோம். அந்த ஆர்பிட்டர் ஆய்வு பண்ணப்ப அங்கே களிமண் இருந்தது மாதிரியான சில தோற்றங்கள் எல்லாம் கிடைச்சிருக்கு. சோ இப்ப நம்ம ரோவரை கொண்டு போயிட்டு அதே கிரேட்டர்ல நம்ம லேண்ட் பண்ண போறோம். லேண்ட் பண்ற ரோவர் அங்க இருக்கக்கூடிய சாம்பிள்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணி நிறைய அறிவியல் பூர்வமான ஆய்வுகளை நம்ம கொடுக்க போகுது. சோ இதை பத்தி தான் வந்து நம்ம தொடர்ச்சியா பேச போறோம். ஸோ இந்த பெர்சிவரன்ஸ் ரோவர் அப்படிங்கிறது வந்து பேருக்கு ஏற்ற மாதிரியே ரொம்ப தரமான நிறைய அறிவியல் உபகரணங்களோட தயாரிச்சிருக்காங்க. சரி, இந்த பெர்சிவரன்ஸ் அப்படிங்கிற நேம் வந்து ரொம்ப கேசியா இருக்கு இல்லையா, ஸோ இதை யார் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப ஆச்சரியப்படானா, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஸ்கூல் பசங்க இருக்காங்க இல்லையா, அதே மாதிரி அங்க இருக்க ஒரு ஸ்கூல் பையன் வச்ச பேர் தான் வந்து இந்த பெர்சிவரன்ஸ் அப்படின்றது. சோ இந்த ரோவர் கூட இன்னொரு ஹெலிகாப்டர் இருக்கு. அந்த ஹெலிகாப்டருக்குமே பேர் வச்சது யாரு அப்படின்னா, ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பசங்க தான். சோ இந்த மாதிரி அறிவியல் ஆய்வுகளை மக்களோட சேர்ந்து நிறைய பேரை இணைச்சு வேலை செய்யக்கூடிய மாதிரியான திட்டங்கள் எல்லாமே வந்து அங்க பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்ம ஊர்லயும் ரொம்ப வேகமா நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட எதிர்பார்ப்போட காத்திருக்கலாம். சரி, சோ இப்ப அந்த ரோவர் பத்தின விஷயங்களை இன்னும் டீடைலா பார்க்க ஆரம்பிக்கலாம். சோ அந்த ஹெலிகாப்டர் அப்படின்னு சொன்னோம், அதுக்கு பேர் என்ன அப்படின்னா இன்ஜெனியூட்டி அப்படின்ற மாதிரி பேர் வச்சிருக்காங்க. சோ இந்த ஹெலிகாப்டர் அப்படின்றது ஒரு 300 மீட்டர் வரைக்கும் வந்து கண்டினியூஸா பறக்கக்கூடிய அளவுக்கு திறன் வாய்ந்தது. இந்த ரோவர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, கிரேட்டர்ல லேண்ட் பண்ணியிருப்பாங்க. கிரேட்டர்ல லேண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதை அங்கே ஆய்வு பண்ணும், நிறைய அதோட சயின்டிபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு தேவையான ஆய்வுகள் எல்லாம் பண்ணும். ஆய்வு பண்ணி முடிச்சிட்டதுக்கு அப்புறம் வந்து வேற ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த ரோவர்ஸ் எல்லாமே வந்து அதோட வீல்ஸ் மூலியமா சக்கரங்கள் மூலியமா நகர்ந்து போகணும். ஆனா இப்ப இந்த ஹெலிகாப்டர் என்ன பண்ணும்னா,
ஹெலிகாப்டர் ஒரு பக்கம் தனியா இருக்கும். சோ இது வந்து இந்த ரோவரோட இண்டிபெண்டா கனெக்ட் பண்ணும், கம்யூனிகேட் பண்ணிக்கிறோம். சோ கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இந்த ஹெலிகாப்டர் ஆய்வு பண்றதுக்கு ஏதாவது ஒரு இடம் சூஸ் பண்ணிருக்கு அப்படின்னா அங்கே இந்த ரோவரை தூக்கி கொண்டு போகும். சோ எந்த இடமெல்லாம் போய் ஆய்வு பண்ணணும் அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலா வந்து இங்க இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் அந்த ஹெலிகாப்டருக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அங்க இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் ரோவர் இப்படி வந்து ஒரு இண்டிபெண்டா வேலை செய்யறது மாதிரியான ஒரு சிஸ்டமா வந்து தயார்படுத்தியிருக்காங்க. சரி, இந்த ரோவர் இன்னுமே வந்து ஏன் வந்து சோஃபிஸ்டிகேட்டடான விஷயம் அப்படின்னு சொல்றோம்னா, இதுல ஒரு 7 முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த ரோவர் கிட்டத்தட்ட ஒரு 2 மீட்டர் உயரம் இருக்கக்கூடியது. அதோட சக்கரம் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 52 சென்டிமீட்டர்ஸ் அளவுக்கு வந்து விட்டம் இருக்கக்கூடிய ஒரு சக்கரமா தயார்படுத்திருக்காங்க. சோ இந்த சக்கரம் அப்படின்றது வந்து அலுமினியத்தால வந்து செஞ்சிருக்காங்க. ரொம்ப ஒரு டியூரபிளான ஒரு அலுமினியம், தரமான ஒரு அலுமினியத்துல செஞ்சிருக்காங்க. சோ அங்க இருக்கக்கூடிய அந்த லேண்ட்ஸ்கேப் இருக்கும் இல்லையா, செவ்வாயோட மேடு பள்ளமா இருக்கக்கூடிய அந்த இடங்கள் எல்லாத்தையும் தாண்டி ஏறி போறதுக்கு இந்த மாதிரியான ஒரு நல்ல தயாரிப்பா தான் வந்து இந்த பெர்சிவரன்ஸ் ரோவரை தயார்படுத்திருக்காங்க. சரி, இந்த ரோவர் பயணிக்கணும் அப்படின்னா அதுக்கு எரிபொருள் வேணும் இல்லையா. அந்த எரிபொருள் அப்படின்றது வந்து புளூட்டோனியம் டை ஆக்சைடு அப்படின்ற ஒரு எரிபொருளை பயன்படுத்தி தான் அந்த ரோவர் பயணிக்க போகுது. சோ அது இல்லாம அதோட ஒரு 2 லித்தியம் அயன் பேட்டரி. நம்ம பேட்டரி அப்படின்னா இது ஏதோ ரொம்ப வித்தியாசமான பேட்டரி எல்லாம் இல்ல, நம்ம லேப்டாப் கம்ப்யூட்டருக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, பேட்டரி இருக்கும்ல, அதே மாதிரியான பேட்டரி தான் வந்து இந்த லித்தியம் அயன் பேட்டரி அப்படின்றது. சோ அந்த மாதிரியான ரொம்ப இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கக்கூடிய ஒரு பேட்டரி லித்தியம் அயன். அந்த பேட்டரியை பயன்படுத்தி என்ன ஆகும் அப்படின்னா, ரொம்ப அதிகமான அறிவியல் ஆய்வுகளை செஞ்சுட்டு இருக்கப்ப வந்து பவர் கன்சம்ஷன் அதிகம் இருக்கும் இல்லையா. சோ அதை வந்து ஈடுகட்டுறதுக்கு இந்த லித்தியம் அயன் பேட்டரியும் வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இது இல்லாம இந்த ரோவர்ல ஒரு முக்கியமான கம்ப்யூட்டர் இருக்கு. இந்த கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், RAD 170 அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுக்கு முன்னாடி அனுப்பக்கூடிய நிறைய விஷயங்கள்லயும் இதே கம்ப்யூட்டர் பயன்படுத்திருக்காங்க, சிங்கிள் போர்டு கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது ஏன் RAD 170 சொல்றாங்கன்னா, அதிகப்படியான கதிரியக்கம் இருக்கும், நம்ம ரேடியேஷன் இருக்கும் இல்லைங்களா. செவ்வாயில வந்து சொல்லவே தேவையில்லை, அங்கே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டோ எதுவுமே இல்லை, இந்த ரேடியேஷன் எல்லாம் வந்து தடுத்து நம்ம பூமியில இருக்கிற மாதிரியான மேக்னெட்டிக் ஃபீல்ட் எல்லாம் இல்லை. சோ அப்ப செவ்வாயில இருக்கக்கூடிய அந்த அதிகப்படியான ரேடியேஷனை தடுக்கணும் தாங்கணும் அப்படின்னா அதுக்கு மேட்ச் ஆகிறது மாதிரியான உபகரணங்களை நம்ம பயன்படுத்தணும். சோ அதனாலதான் வந்து ஸ்பேஸ் கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம பயன்படுத்தக்கூடிய உபகரணங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஸ்பேஸ் கிரேட் அப்படின்ற மாதிரியான ஒரு தரம் வந்து பிரிச்சு வச்சிருப்பாங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு கம்ப்யூட்டர் தான் வந்து இந்த RAD 170 அப்படின்ற கம்ப்யூட்டர். கிட்டத்தட்ட வந்து அதுல இருக்கக்கூடிய CPU-ல 10.4 trillion டிரான்சிஸ்டர்ஸ் இருக்கு. அவ்வளோ அதிகமான டிரான்சிஸ்டரை வச்சிருக்கக்கூடிய ஒரு CPU, ரொம்ப சின்ன அளவுல தான் இருக்கும், பட் அந்த சின்ன சைஸ்க்குள்ளேயே வந்து ரொம்ப அதிகமான டிரான்சிஸ்டரை பயன்படுத்தி வேலை செய்யறது மாதிரி தயாரிச்சிருக்காங்க. சோ இந்த பெர்சீவரன்ஸ் ரோவர் அப்படின்றது வந்து இவ்வளவு ஒரு சோஃபிஸ்டிகேட்டடான இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கு இல்லையா, இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு 4 சயின்டிபிக் கோல்ஸ் வந்து சயின்டிஸ்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. என்னென்ன அப்படின்னா, செவ்வாயில வந்து உயிர்கள் ஏதாவது இருந்ததுக்கான ஆதாரங்கள் இருக்கா, பயோசிக்னேச்சர்ஸ் இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கோலா வச்சிருக்காங்க. அப்புறம் அங்கே வந்து நம்ம ஹேபிட்டபிலிட்டி, அதாவது உயிர்களை வந்து வாழ வைக்கிறதுக்கு தேவையான தகவமைப்பை உருவாக்க முடியுமா முடியாதா, அந்த இடங்களை வந்து நம்ம பயன்படுத்த முடியுமா முடியாதா அப்படின்றது இன்னொரு ஒரு கோலா வந்து வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்த விஷயமா, நம்ம மனிதர்களை கொண்டு போயிட்டு அங்க செவ்வாயில வந்து குடியேற்றம் பண்றோம் அப்படின்னா, குடியேற்றம் பண்றப்ப ஆக்சிஜன் நமக்கு தேவை இல்லையா, அந்த மாதிரியான ஆக்சிஜனை வந்து உருவாக்குறதுக்கு நம்ம ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்றத ஒரு ஸ்மால் ஸ்கேல்ல வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது இந்த ரோவர் வந்து வேலை செய்ய போகுது, ஆய்வு பண்ண போகுது. சோ அந்த ஆய்வோட அடிப்படையில நம்மளுக்கு சில தகவல் எல்லாம் கிடைக்கும், ஆக்சிஜனை உருவாக்க முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சிஜனை நம்மளால உருவாக்க முடிஞ்சிருச்சு அப்படின்னா திருப்பி அதிகப்படியான அளவுல லார்ஜ் ஸ்கேல்ல வந்து அங்க ஆக்சிஜனை நம்ம உருவாக்க போறோம். சோ அந்த ஆக்சிஜனை பயன்படுத்தி மனிதர்கள் உருவாகிறது குடியேறதுக்கு தேவையான ஒரு குடியமைப்பை வந்து உருவாக்கிக்கலாம் அப்படின்றதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கோலா வந்து திட்டமிட்டு இருக்காங்க. அது இல்லாம அங்க இருக்கக்கூடிய லேண்ட்ஸ்கேப் எப்படி இருக்கு, அங்க இருக்கக்கூடிய ஜியோகிராபி எப்படி இருக்கு, என்னென்ன தனிமங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்ற விஷயங்களை டீட்டெயிலா வந்து ஆய்வு பண்றது மாதிரியான இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை கட்டமைச்சிருக்காங்க. சோ இதுக்கப்புறமா இந்த பெர்சிவரன்ஸ் ரோவர்ல இருக்கக்கூடிய சயின்டிபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சொன்னோம் இல்லையா, அந்த சயின்டிபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பத்தி நம்ம பார்க்கலாம். நம்ம அறிவியல் உபகரணங்கள் பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா, சோ இந்த பெர்சிவரன்ஸ் ரோவர்ல 7 முக்கியமான அறிவியல் உபகரணங்கள் இருக்கு. சோ அதை ஒவ்வொன்னா வந்து நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். சோ அதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட் தான் வந்து பிக்சல், PIXL அப்படின்னு சொல்லிட்டு பிளானட்டரி இன்ஸ்ட்ருமெண்ட் எக்ஸ்ரே லித்தோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நுண்ணிய அளவுல இருக்கக்கூடிய தனிமங்கள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது எல்லாமே ஆய்வு பண்றதுக்காக இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வடிவமைச்சு அந்த ரோவர்ல பிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சோ அதுக்கு அடுத்ததா ரிங் ஃபாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேடார் இன்ஸ்ட்ருமெண்ட், நம்ம செவ்வாயோட சப்சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா, நிலத்துக்கு கீழே ரொம்ப குறைவான தூரத்துல ஒரு 10 மீட்டர் ஆழத்துக்குள்ள வந்து தண்ணி இருக்கா, பாறைகள் என்ன மாதிரி இருக்கு, அந்த பாறைகளோட தன்மை எப்படி இருக்கு
இருக்கு, அதுல இருக்கக்கூடிய தனிமங்கள் என்ன மாதிரியான தன்மை வாய்ந்தது, இதை பத்தின ஆய்வுகள் எல்லாம் பண்றதுக்குதான் வந்து அந்த ரிங் ஃபாக்ஸ் அப்படின்ற ஒரு ஆய்வு உபகரணத்தை வடிவமைச்சு அனுப்பிச்சிருக்காங்க. சோ அதுக்கு அடுத்ததான் மெடா அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருக்காங்க. இந்த மெடா அப்படின்ற இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்றது வந்து என்விரான்மெண்ட் டைனமிக் அனலைசர் அப்படின்னு சொல்றாங்க. மார்ஸ் என்விரான்மெண்ட் டைனமிக் அனலைசர். செவ்வாயோட வெப்பநிலை எப்படி இருக்கு, ஈரப்பதம் எப்படி இருக்காங்க, என்ன மாதிரியான பிரஷர் கண்டிஷன்ஸ் இருக்கு, சோ இந்த மாதிரியான அந்த டைனமிக் இருக்கும் இல்லைங்களா, அந்த வளிமண்டல டைனமிக்ஸ், சோ அட்மாஸ்பரிக் டைனமிக்ஸ், இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்றதுக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் வந்து மெடா அப்படின்ற ஒரு உபகரணத்தை வந்து வடிவமைச்சிருக்காங்க. சோ அதுக்கு அடுத்ததான் மாக்ஸி அப்படின்றது. மாக்ஸி அப்படின்றத வந்து ஆக்சிஜனை அங்க இருக்கக்கூடிய செவ்வாயில இருக்கக்கூடிய ரிசோர்ஸையே பயன்படுத்தி உருவாக்கி பாக்குறதுக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் மாக்ஸி அப்படின்றது. சோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன பண்ணும்னா, செவ்வாயோட வடிமண்டலத்துல கார்பன் டை ஆக்சைடு இருக்கு, அந்த கார்பன் டை ஆக்சைடை அப்படியே எடுத்து அந்த ஆக்சிஜனா கன்வெர்ட் பண்ண முடியுமா அப்படின்றத ஒரு சின்ன அளவுல வந்து செஞ்சு பார்க்கக்கூடியது, ஒரு ஸ்மால் ஸ்கேல் லெவல்ல உருவாக்கி பார்க்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே வந்து சூப்பரா ஃபங்க்ஷன் ஆகிட்டு என்ன திட்டமிட்டாங்களோ அதுபடியே வேலை செஞ்சுச்சு அப்படின்னா நிச்சயமா ஆக்சிஜனை இங்கே உருவாக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையில தான் இங்கே அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அப்படி ஆக்சிஜனை இப்போ நம்ம பயன்படுத்த முடிஞ்சிருச்சுன்னா, உருவாக்க முடிஞ்சிருச்சுன்னா, இதுக்கப்புறம் மனிதர்களை நம்ம குடியேற்றுறதுக்கு தேவையான அளவுக்கு ஆக்சிஜனை உற்பத்தி பண்ணிக்கலாம் அப்படின்றதான் திட்டமா வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்ததான் வந்து சூப்பர் கேம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம கியூரியாசிட்டி ரோவர் அனுப்பிச்சோம் இல்லையா, அந்த கியூரியாசிட்டி ரோவரில் கெம் கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருந்தது. அங்கே இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் இருக்கும் இல்லைங்களா, என்ன மாதிரியான தனிமங்கள் எல்லாம் இருக்கு, அது ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய தனிமங்களை இங்கே இருக்கக்கூடிய ரோவர்ல இருந்தே வந்து ஸ்பெக்ட்ரோமீட்டர்ஸ் வச்சிருப்பாங்க, அந்த ஸ்பெக்ட்ரோமீட்டர்ஸ் மூலயமா அனலைஸ் பண்றது. ஸோ அதை காட்டிலும் அட்வான்ஸான ஒரு கேமரா தான் வந்து இந்த சூப்பர் கேம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை ரோவர்ல ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இதுல வந்து 4 ஸ்பெக்ட்ரோமீட்டர்ஸ் வச்சிருக்காங்க, அது இல்லாம ஒரு லேசர் கன்னும் இருக்கும். அந்த லேசர் கன் என்ன பண்ணுவோம்னா, எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணும், ஃபர்தரா அங்க இருக்கக்கூடிய விஷயங்களை அனலைஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி அந்த ஸ்பெக்ட்ரோமீட்டர்ஸும் வந்து வேலை செய்யற மாதிரி திட்டமிட்டிருக்காங்க. சோ இதுதான் வந்து அந்த சூப்பர் கேமோட வேலை. அதுக்கு அடுத்ததான் மாஸ் கேம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு கேமரா இருக்கு. இது வந்து எடுத்த ஸ்பெக்ட்ரோமீட்டர்ல இருந்து வந்த டேட்டா இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த டேட்டாவை வந்து இன்னும் ஜூம் பண்ணி பாக்குறது, ஃபர்தரா அனலைஸ் பண்றது, இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் வந்து அந்த மாஸ் கேம் அப்படின்ற கரிம சேர்மங்கள் ஏதாவது இருக்கா, உயிர்கள் உயிர் வாழ்றதுக்கான உயிர் வாழ்றதுக்கான அடையாளங்களை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு உபகரணம் தான் வந்து இந்த ஹெர்லாக் அப்படிங்கற இன்ஸ்ட்ருமெண்ட். சோ இந்த அளவுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு 7 இன்ஸ்ட்ருமெண்ட் தான் வந்து நம்ம இந்த ரோவர்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணி அனுப்பிச்சிருக்கோம். எல்லாமே திட்டமிட்டதுபடி நடந்துச்சு அப்படின்னா உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். நிறைய விஷயங்களை நம்ம தேடி கண்டுபிடிச்சிருந்துப்போம். சோ அதுக்கு அடுத்த கட்டமா நம்ம மனிதர்களை குடியேற்றுறதுக்கு தேவையான நிறைய வேலைகளை செய்யறதுக்கு இந்த உபகரணங்கள் எல்லாம் உதவும் அப்படின்றதான் வந்து திட்டமா வச்சிருக்காங்க. இது இல்லாம இந்த ரோவர்ல இன்னொரு 2 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னா, நம்ம ஆஸ்ட்ரோனட்ஸ் எல்லாம் வந்து போட்டிருப்பாங்க இல்லையா, ஒரு ஹெல்மெட் எல்லாம் இருக்கும், ஒரு பயங்கரமான ஒரு ஷூட் இருக்கும்ல, அந்த டிரெஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த டிரெஸ் உருவாக்குனதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாம் பயன்படுத்திருப்பாங்களா, அந்த மெட்டீரியல்ஸோட சில சாம்பிள்ஸையுமே வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல வச்சு அனுப்பிச்சிருக்காங்க. ஏன்னா நம்ம மனிதர்கள் அங்கே அனுப்புறப்ப என்ன மாதிரி டிரெஸ் போடணும், எப்படி இருக்கணும், அது தாங்குமா தாங்காதா, அங்க இருக்கக்கூடிய ரேடியேஷன் ஷீல்டு பண்ணுமா பண்ணாதா, இந்த விஷயங்கள் எல்லாம் டெஸ்ட் பண்றதுக்காக அந்த கருவிகளையும் அந்த மாதிரியான சாம்பிள் பீசஸையும் வந்து இந்த ரோவர்ல வச்சு அனுப்பிச்சிருக்காங்க. அதையும் இந்த ரோவர் டெஸ்ட் பண்ண போகுது. அது இல்லாம இந்த ரோவர்ல 2 மைக்ரோஃபோனும் வச்சிருக்காங்க. அந்த மைக்ரோஃபோன் எதுக்கு அப்படின்னா, இந்த செவ்வாயில வந்து நம்ம இந்த ரோவர் தர இறங்குறப்ப வந்து ஒரு சத்தம் கேட்கும், வேற ஏதாவது அங்க ஏதாவது சவுண்ட் இருக்கா, வேற ஏதாவது சப்தம் கேக்குதா அப்படிங்கிற விஷயத்தை அனலைஸ் பண்றதுக்காக மைக்ரோஃபோனும் வந்து அதோட வச்சு அட்டாச் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. சோ இதுதான் வந்து இந்த பெர்சிவரன்ஸ் அப்படின்ற ரோவர்ல இருக்கக்கூடிய அறிவியல் உபகரணங்கள். சோ இந்த மாதிரியான நிறைய அறிவியல் உபகரணங்களோட நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து நிறைய ரோவர்ஸ் மாதிரியான விஷயங்கள், ஸ்பேஸ் கிராஃப்ட் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே காத்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு அடுத்ததான் வந்து பூமியில இருந்து மனிதர்கள்லாம் வேற எங்கேயாவது கூடிய வந்துடும் அப்படின்னா செவ்வாய் நோக்கி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும் இல்லையா. சோ மூன்ல ஒரு லேண்ட் சைட் வச்சு அங்கிருந்து நம்ம செவ்வாய்க்கு போகலாம், இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் எல்லாம் இருக்கு. சோ இந்த பெர்சிவரன்ஸ் அப்படின்ற விஷயத்தை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். உண்மையிலே உங்க எல்லாருக்குமே வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே புதுமையா இருந்திருக்கலாம், இல்ல சிலருக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கலாம். சோ இதை பத்தி நம்ம ஏன் பேசணும், ஆச்சரியமா இருக்கு இல்லையா. சோ இதை வந்து நம்ம எங்கேயாவது தேடி படிச்சிருந்திருக்கலாம், நம்ம ஏன் இதை பத்தி பேச வேண்டியது இருக்கு.
இருக்கு. ஆக்சுவலா அறிவியல் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே பொதுவானது. சோ அந்த பொதுவான அறிவியலை பொதுவான அவங்கவுங்க பேசக்கூடிய மொழிகள்ல, அதாவது இப்ப நம்ம ஊர்ல நம்ம பேசிட்டு இருக்கோம், தமிழ்ல பேசிட்டு இருக்கோம், அந்த மாதிரி அந்தந்த மொழிகள்ல அறிவியல் என்னைக்கு நம்ம வீடுகள்லயும் பள்ளிக்கூடங்கள்லயும் ரீச் ஆகுதோ அன்னைக்குதான் அந்த அறிவியல் அப்படின்றது பொதுவான எல்லாருக்குமான அறிவியலா மாறும். நம்ம என்னைக்கு நம்மளோட தாய்மொழியில அறிவியலை புரிஞ்சுக்கிறோமோ அப்பதான் வந்து இன்னும் நிறைய ஆய்வுகளை நம்மளோட மொழிகள்ல இருந்து நம்மளுக்கு புரிஞ்ச விஷயங்கள்ல இருந்து பண்ண முடியும். சோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த முன்னெடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த மாதிரியான நிறைய வேலைகளை ஓபன் ஸ்பேஸ் ஃபவுண்டேஷன்ல இருந்து பண்ணிட்டு இருக்கோம். நிச்சயமா உங்களுக்கு இந்த விஷயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை உங்களோட நண்பர்களோடையும் பகிர்ந்துக்கிறங்க, அவசியமா அவங்களோட கருத்துக்களையும் பகிர சொல்லுங்க, அது எங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பத்தி தொடர்ச்சியா நம்ம பேசலாம். நன்றி.